சாரி, எங்கே பார்த்தாலும் வீணட் ஜல்லிக்கட்டு, டிஎன்எட்ஸ் ஜல்லிக்கட்டு, இஃப் யூ ரிஜெக்ட் ஜல்லிக்கட்டு அண்ட் ரிஜெக்ட் தமிழ்நாடு ஃப்ரம் இந்தியா, அப்படி இப்படின்னு நிறைய போஸ்ட் பார்க்குறோம். இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அண்டு இதுக்கு யார் காரணம்? இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நம்ம அரசோ இது எதுவுமே கிடையாது. இது எல்லாத்துக்கும் காரணம் பீட்டாங்கிற ஒரு அமைப்பு. அவங்க சொல்கிறாங்க மாட்டை நம்ம குடும்பப்படுத்துகிறோம், மாடை கொலை பண்ணுறோம் அப்படின்னு. பட்டு ஒரு ஜல்லிக்கட்டுக்கு அவங்க ஒரு மாட்டை எத்தனையோ வருஷமாக வளர்க்குறாங்க, வளர்த்து அது ஒரே ஒரு நாள் தான் வெளியிலேயே வருது. வளர்க்குறவங்க அவங்க பெத்த பிள்ளைய விட மாட்டை தான் அவங்க நல்லா வளர்ப்பாங்க. அவங்க பெத்த பிள்ளைய பார்க்குறாங்களோ இல்லையோ, அவங்க மாட்டை டெய்லி பார்ப்பாங்க. அண்ட் அந்த மாட்டை அவங்க கொல்ல போகிறாங்க. ஜல்லிக்கட்டு ஏன் வேணாம்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரில. பட் அது ஏன் வேணாம்னு சொன்னாங்கன்னு இப்போ தமிழாக்க டக்கரு டக்கரு பாட்டு வந்த பொருள் தான் எனக்கு தெரிஞ்சது. நான் ஆக்சுவலாக அந்த பாட்டை ஒரு இண்டிபெண்ட் மியூசிக்காக தான் பார்த்தேன். ஃபஸ்ட்டு நான் எதிர்பார்க்கல இப்படி ஒரு மேட்ரு உள்ள இருக்கும், இப்படி ஒரு கான்செப்ட் வச்சு எடுத்துருக்காங்க. பட் அது இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகும்னு நான் நினைக்கல. அந்த பாட்டு தான் இப்போ பேக்ரவுண்டில் ஓடிட்டுருக்கேன். அண்டு அந்த பாட்டில் ஆதி சொன்னபடி பார்த்தா, அப்படி ஜல்லிக்கட்டை தடை பண்ணால் காளை மாடு வாங்கி வளர்க்க மாட்டாங்க, அப்போது பசுவோட இனம் வந்து கம்மியாகும், அப்போது நமக்கு இயற்கையாக நமக்கு பால் கிடைக்க வாய்ப்பு இல்லை, அப்போது நமக்கு வேறு வழி இல்லாமல் ஃபாரின் கம்பெனிஸ் வழங்கும் அந்த மில்க் ப்ராடக்ட்ஸை வாங்கி தான் ஆகணும், அப்படி உள்ள நிலைமைக்கு வந்துடுவோம். இதுக்கு வேண்டி தான் அவங்க ஜல்லிக்கட்டை தடை பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க சொன்னாங்க, என்னது மாட்டை தொந்தரவு பண்ணுறோம், மாட்டை வந்து ஒரு வந்து கஷ்டப்படுத்துகிறோம், அவமதிக்கிறோம் அப்படின்னு. அவங்க மதுரையில் உள்ளவங்க அந்த மாட்டை அவங்க கடவுளாக நினைக்கிறாங்க. அவங்க கடவுளாக நினைக்கிறத விட அவங்க பெத்த பிள்ளையாக நினைக்கிறாங்க. அண்ட் ஒரு போட்டியில் அவங்க மாட்டுக்கு மிஞ்சி போனால் மாட்டோட கால் மட்டும் உடையும், அதனால் செலவு பண்ணி அவங்க அதை சரி பண்ணுவாங்க. மற்றபடி அது சாராயம் கொடுத்தோ அப்படி எதுவும் கிடையாது. அண்ட் இன்னொன்று என்னென்னா, அவங்க சொல்லியிருக்காங்க புளியை கொடுத்தா நீங்கள் அடக்குவீங்களான்னு. ஆனால் புளி கூட இப்போ ஒரு 10 பேர் எதிரில் நின்னால் புளி கூட அப்படி நின்றோம், ஆனால் 100 பேர் எதிரில் நின்னாலும் மாடு வந்து அடித்து பிச்சுட்டு போயிட்டே இருக்கும். அதையும் அடக்கிறது தான் தமிழ் வீரம். அந்த தமிழ் வீரத்தை காப்பாற்றுறதுக்கு தான் ஜல்லிக்கட்டுன்னு ஒன்று நடக்கிறாங்க. அது ஜல்லிக்கட்டே இல்லை, ஆக்சுவலாக அது சொல்லப்போனால் மல்லுக்கட்டு, மல்லு கட்டுறது. இப்போ டிஎன் ஃபுல்லும் இப்போ தமிழ்நாடு ஃபுல்லுமே அங்கேயும் எங்கேயும் நிறைய போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அது எதுக்குன்னா இந்த ஜல்லிக்கட்டு மீண்டும் வரணும்னு. அந்த பீட்டா அந்த அமைப்பு வந்து ஒழியணும்னு சொல்கிறத விட நம்ம இந்தியாவை விட்டு அது போகணும். இந்தியாவை அவங்க அடிமைப்படுத்தணும்னு நினைக்கக்கூடாது. இந்தியாவுன்னு சொல்கிறத விட ஃபஸ்ட்டு அவங்க டார்கெட் பண்ணுறது தமிழகம். ஆனால் அந்த பீட்டா அமைப்புக்கு சப்போர்ட் பண்ணுறது வகையாக நம் மாநில அரசு மற்றும் மத்திய அரசு ரெண்டு பேருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. இது எதனாலன்னு தெரில, பின்னால் காசு கொடுக்குறாங்களா இல்லை வேறு ஏதாவது இது பண்ணுறாங்களா அது எதுவும் தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் புரியுது, ஜல்லிக்கட்டை இப்போ நம்ம வேணான்னு சொல்லிட்டு அப்படி விட்டுட்டோன்னா நம்ம தமிழ் இனம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிய போகுது. அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஜல்லிக்கட்டுனா என்னென்னு தெரியாது, தமிழர்கள் வீரம்னா என்னென்னு தெரியாது. இந்த வீரத்தை போற்றும் வகையில் தான் இப்போ நிறைய பேர் அங்கேயும் எங்கேயுமா 4 நாள் 5 நாள்லாம் போராட்டம் நடத்திட்டுருக்காங்க. இந்த போராட்டம் மேலும் உயரணுமா உயராதா அதெல்லாம் கவர்மெண்ட் கையில் தான் இருக்குது. மக்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க ஜல்லிக்கட்டு நடத்த அனுபவிச்சாங்கன்னா இது நிறைவேற வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ஆக்சுவலாக என்னையும் போராட்டத்துக்கு போகக்கூடாதுன்னு தான் எங்கள் வீட்டில் ரொம்ப சொல்லிட்டு இருந்தாங்க. அம்மா அப்பா விடவே இல்லை என்னை போராட்டத்துக்கு. ஆனால் அதையும் மீறி போராட்டத்துக்கு போனது காரணம் தமிழ், தமிழ் மேலே உள்ள பற்று. எனக்கு ஜல்லிக்கட்டு வேணும். ஏன் வேணும்னா எனக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஜல்லிக்கட்டுனா என்ன, தமிழர்னா என்ன, தமிழ் வீரம்னா என்னது அதை பற்றி தெரியணும். ஒரே ஒரு வேண்டுகோள், தயவுசெய்து தேசிய கொடியை அவமானப்படுத்தாதுங்க. சோசியல் மீடியாஸில் ஒரு ரூமர் வந்துச்சு, ரிப்பப்ளிக் டேக்கு தேசிய கொடி ஏற்றுறது பதிலாக கருப்பு கொடி ஏற்றுறதாட்டு. அப்படிலாம் பண்ணாதுங்க, அது நம்ம தேசியத்தை அவமதிக்கிறதா இருக்கும். நம்ம தேசத்தை எப்பவுமே அவமதிக்கக்கூடாது. நம்ம ஜல்லிக்கட்டுக்காக அறவழியில் போராடுவோம், அவ்வளோதான். இது வன்முறையாகவும் மாறக்கூடாது. நல்ல அமைதியாக ஒரு நல்ல போராட்டமாக வெற்றி பெற நம் தமிழர்கள் ஒவ்வொருவருக்கும் நான் வாழ்த்து சொல்கிறேன். போலீஸுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், போலீஸ் டீம், நீங்கள் ஜல்லிக்கட்டு ஆதரிக்கிறீங்களா ஆதரிக்கவில்லையா அதெல்லாம் எனக்கு தெரில. ஆனால் ப்ளீஸ் அமைதியாக போராடுற யாரையும் அடிக்காதுங்க, தொந்தரவு பண்ணாதுங்க. அவங்க நல்லபடியாக அவங்க போராட்டம் வெற்றி பெறுறதுக்கு பாதுகாப்பு முடிஞ்சால் கொடுங்க. அடிக்காதுங்க, அரெஸ்ட் பண்ணாதுங்க, கேஸ் போடாதுங்க, யங்ஸ்டர்ஸுக்கு லைஃப் ஸ்பாயில் பண்ணாதுங்க. அண்ட் இதோட விடாமல் இதை ஷேர் பண்ணுங்கள். நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு தமிழனும் இதுக்கு வேண்டி நீங்கள் போராடுங்க. கட்டாயம் நமக்கு ஜல்லிக்கட்டு.